அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நியாஸுங்கிறவர் கேட்குறாரு, பெரிய கேள்வி, அல்லாஹ் ஆதமை தன்னுடைய உருவத்தில் படைத்தான், அப்போது அவர்களின் உருவம் 60 முழங்களாக இருந்தது. இந்த ஒரு ஹதீஸ், பெரிய ஹதீஸு, இந்த வரி மட்டும் நமக்கு போதும். அல்லாஹ் ஆதமை தன்னுடைய உருவத்தில் படைத்தான் அப்படின்னு ஒரு ஹதீஸு புகாரியில் 6227 ஹதீஸில் இருக்கிறது. அவர் என்ன கேள்வி என்ன கேட்குறான்னு கேட்டால், மேலே உள்ள ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டியது என்று முகநூலில் பரவுகிறது, இந்த ஹதீஸ் ஏற்றுக்கூடாது, அல்லாஹ் வந்து தன் உருவத்தில் ஆதமை படைத்தான்னு சொன்னால் இது வந்து சரியான ஹதீஸ் இல்லை. ஏன் சரியான ஹதீஸ் இல்லைன்னு கேட்டால், 42:11 வசனத்தில் அவங்க அந்த பதிவை போடுறார், 42:11 வசனத்தில் அவனை போல் எதுவும் இல்லை, குர்ஆனில் இருக்கிறது, அதாவது லைஸ கமிஸல் ஹி ஷைஉன், அவனை போல் எதுவும் இல்லை. அப்போ அல்லாஹ் ஆதமை போல தன் வடிவத்தில் ஆதமை படைத்தான் என்று சொன்னால் அவனை போல் ஆதம் வந்துடுறார்னு வருதில்ல, அது முரணாக இருக்குதான். அதே மாதிரி வந்து குல்ஹுவல்லாஹ் சூராவில் உலமிய குல்ஹு குஃபோ நகத் 112:4 அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு வருது. அப்போ அவனுடைய வடிவத்திலும் யாரும் இருக்கக்கூடாது என்றால் இதுக்கு அர்த்தம். எனவே நீங்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்க என்று சொன்னால், ஆதமை அல்லாவை போல இருந்தார் என்று ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால், ஆதம் வந்து அல்லாவை போலன்னு வந்துடுறார்ல, அல்லாவை போல எதுவுமே இல்லையே, அப்படின்னா இந்த ஹதீஸ் வந்து இதுக்கு மாற்றமாக இருக்குது என்று பரவுகிறது, இது சரியா அப்படிங்கிறது கேள்வி. இதை வந்து இந்த கேள்வி மேலோட்டமாக அப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இது சரியில்லை. ஏன்னு கேட்டால், அல்லாவுக்கு இருக்கிற பல விஷயங்கள் மனிதர்களுக்கு இந்த உருவத்தை மட்டும் சொல்லப்படலை, நிறைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ் சமீஉன், செவியுருபவன் அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்குது. மனுஷனும் சமீஉன் இருக்குல்ல, மனுஷனும் செவியுருபவனாக இருக்கிறான்ல, அப்போ அல்லாவும் சமீஉன், காதால் கேட்குறவன், மனிதனும் சமீஉன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அப்போ சமீஉ கிடையாது செவிடன்னு சொல்லிடலாமா? அப்போ அவன் செவியுற மாட்டான்னு சொல்ல முடியுமா? அல்லது மனிதனுக்கு செவியுறக்கூடிய தன்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாவுக்கு என்ன இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அது மனுஷனும் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வந்து உங்களுக்கு செம்மையும் பசரையும் தந்தேன்னு சொல்கிறான், ஓ ஜாலலுக்கும் செம்மா வல்ல அபுசார, உங்களுக்கு செம் செவிப்புலனையும் நான் தந்திருக்கிறேன், பசரையும் தந்திருக்கிறேன். செவிப்புலன் யாருக்குள்ள? எனக்கு உள்ளது. அல்லாஹ்வுடைய பேர் என்ன? சமீஉன், செவியுறுபவன், பசீருன், பார்ப்பவன். அப்போ சமீஉன் பசீர் அல்லாஹ், மனிதனும் சமீஉன் பசீரும். ஏன்னா மனிதனுக்கு அதை கொடுத்துருக்காங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு நமக்கும் தெரியுது, அல்லாஹ் சொல்லாட்டால் கூட நமக்கே தெரியும், நம்ம கேட்கத்தானே செய்கிறோம், நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். நான் உங்களை பார்க்குறேன், என்னை பார்க்குறீங்கல்ல, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறேன் நான் கேட்குறேன்ல. அப்போ நம்ம எல்லாருமே சமியாக பசீராக இருக்கிறோம் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மையாகவும் இருக்கிறது, அது குர்ஆன் அப்படி சொல்கிறது. இதே வாதத்தின்படி பார்த்தீங்க என்று சொன்னால், அப்போ அல்லாவை போல் அல்லாவும் கேட்பவன் மனுஷனும் கேட்பவன், அப்போ இந்த சரியில்லை அப்படின்னு எதை மறுக்க போகிறீங்க? இப்போ அந்த ஆயத்தை மறுத்துருவோமாவ? அல்ல, மனிதன் வந்து எல்லாமே மனிதனுக்கு கேட்குற தன்மை இல்லைம்பிங்களா? அப்போ எப்படி விளங்குவோம்? அல்லாவும் பார்க்கக்கூடியவன் தான், நீனும் பார்க்கக்கூடியவன் தான், ஆனால் அவனை போல் இல்லை, அவனை மாதிரி பார்க்க முடியாது. உன்னுடைய இதுக்கெல்லாம் லிமிட் இருக்குது. அல்லாஹ் பார்க்குறவன் சொன்னால் அவன் உள்ள அம்புட்டையும் பார்ப்பான், இருட்டிலையும் பார்ப்பான், இப்போ பகலையும் இப்போ தூரத்துலையும் பார்ப்பான். அவனுடைய பார்வைக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீ பார்க்குறன்னு சொன்னால் ஒரு நேரத்தில் ஒன்று தான் பார்க்க முடியும், முதுகுக்கு பின்னாடி பார்க்க முடியாது, இருட்டில் உனக்கு பார்க்க முடியாது, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டி உன்னால் பார்க்க முடியாது. நம்ம பார்வை வந்து நம்மளுக்கும் பார்வை இருக்குது, அல்லாவுக்கும் பார்வை இருக்கிறது, ஆனால் நம்ம பார்வை அவனுடைய பார்வையை போல் இல்லைன்னு வச்சுக்கிட்டு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சொல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? அல்லாவை போல் ஆக்கிவிட்டான்னு சொல்ல முடியுமா? செவியேற்பவன் வருகிறது, அல்லாவும் செவியாக இருக்கிறான், நானும் செவியாக இருக்கிறேன், ரெண்டு ஒன்றும்பீங்களா? அதை சொல்லும்போது நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு சொல்கிறோம்? அல்லாஹ் செவியை ஏற்பவன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. கோடான கோடான 800 கோடி பேரும் பேசினாலும் அவனுக்கு கேட்கும், விளங்குதா? எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினாலும் கேட்கும், எந்த பாஷையில் வேணாலும் கேட்கும், மனசில் நினச்சாலும் கேட்கும். நம்ம கேட்குறது என்னதே, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குன்னு, குறிப்பிட்ட டெசிபலில் அந்த சத்தம் வரணும், இப்படி நல்ல கண்டிஷன்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அப்போ அல்ல, அதே மாதிரி நம்ம படை அல்லாவுக்கு ஹாலிக்குன்னு பேர், நம்மளுக்கும் ஹாலிக்குன்னு நல்லா சொல்கிறான்ல, அகசனுள் ஹாலிக்கேன், நான் தான் ஹாலிக்குகளில் சிறந்த ஹாலிக்குங்கிறான் அல்லாஹ்.
அப்போ நீனும் ஹாலிக்கு தான். இப்போ அல்லாஹ் வந்து தன்னை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹாலிக்கின் படைப்பவன் சொல்லாமல் படைப்பாளிகளில் நான் தான் சிறந்த படைப்பாளன்கிறான். அப்போ அந்த படைப்பாளனுங்கிற தன்மை எனக்கும் இருக்கிறது, நான் படைக்கிறேன்ல. சோறாக்குனா கூட அது ஒரு படைக்கிறது தானே, ஒரு சட்டையை தைச்சா கூட அது ஒரு படைப்பு, அது ஒரு படைப்பு தானே, இந்த பேனா தயாரித்தா கூட அது ஒரு படைப்பு தானே, நானும் தானே செய்கிறேன், நானும் படைக்கிறேன், நீனும் படைக்கிற அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ அதனால் ரெண்டு ஒன்றா இல்லை, நம்மளும் படைப்பாளனாக இருந்தாலும் நம்ம படைப்புக்கு என்ன இல்லை, அவன் படைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனை போல் நீ படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அதை விளைவிக்கிறோம். அது மாதிரி நல்லா மன்னிக்கிறவன், நீங்கள் மன்னிக்க மாட்டேங்க நல்லா கேட்குறோம். மன்னித்தல் அல்லாஹ்வுக்குரியது, மனுஷனும் மன்னிப்பான் என்றால் அது எப்படின்னு கேட்குவீங்களா? அப்போ இதெல்லாம் என்ன சின்ன, அது அல்லாஹ்வுக்கு உருவம், அல்லாஹ்வை போன்று படைத்தான், அந்த உருவத்தில் படைத்தான் என்பது அவனை போன்றுன்னு அர்த்தம் வருமா? அல்லாஹ்வுடைய உருவத்தில் படைத்தான், ஆனால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் கோடான 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 வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன், என்னை ஒரு ஸ்டாம்பு சைஸு போட்டால் எடுத்துட்டீங்க, இது என்னை போல் இருக்குன்னு சொல்கிறோம், ரெண்டு ஒன்றா சமமா, போட்டால் பேசுமா, போட்டால் கறிவு இருக்கா, போட்ட கதை செய்யும், அதாவது செய்யுமா? ஒன்றுமே கிடையாது. சும்மா அது அது முதல்ல திருடி பார்த்தா டைமென்ஷனாவது இருக்குது அதுக்கு, இல்லை போட்டாலும் ஒரு ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது, டூ டைமென்ஷன் தான் இருக்குது, த்ரீ டைமென்ஷன் கூட அதில் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு இவர் மாதிரி இருக்குது அப்படின்னா என்னை மாதிரியா இருக்கா? நான் சேர்வெல்லாம் அதை செய்யுமா? அப்போ ஒருத்தனுடைய வடிவத்தில் இருக்கிறான் என்ற உடனே அது அப்படி அவனை போலன்ற அர்த்தம் இப்படி வரும். அதிலிருந்து நம்ம மனிதனை மனிதனுடைய பேச்சு பாரு, எல்லா இந்த விஷயத்தை அதிசயம் புரிய வேண்டியதுதானே. மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்ன என்னை மாதிரி இருக்கேன் போட்டா என்னை மாதிரி இருக்குது அப்படிங்கிறான், உன்னை மாதிரி எங்கடா இருக்குது, சம்மந்தமே இல்லை, அந்த சாயல் அதில் வருதுங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும், அவனை மாதிரி இருக்குங்கிறோம். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் இவனுக்கும் கோடி வித்தியாசம் இருக்கும். அந்த படத்துடைய சைஸு, அந்த படத்தினுடைய செயல்பாடு, இவனுடைய தன்மை, இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டாவுக்கு இவனுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு ரத்தம் இல்லை, அதுக்கு மூளை இல்லை, அது கொழுப்பு இல்லை, அதுக்கு ஒரு தசை இல்லை, அதுக்கு வந்து வேர்வை கிடையாது, அதுக்கு பார்வை கிடையாது, அது கேள்வி கிடையாது, அதுக்கு முடி கிடையாது, ஒன்றுனா சொல்லலாமே. அப்போ எனக்கு அதுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கு, ஆனால் என்ன இப்போங்கிறோம், என் உருவத்தில் தான் நம்ம உருவம், இதான் நம்ம ஃபோட்டோ, இதான் நம்ம சூரத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போலன்னு வருமா? அல்லாஹ் தன் சாயலில் படைத்து வடிவத்தில் படைத்தான்னு சொன்னால் அந்த வடிவத்தில் அல்லாஹ் படைச்சிட்டானே தவிர, எப்படி நம்ம பார்வையை கேள்விக்கு எல்லாம் நமக்கு தந்துட்டானோ அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கானா? இருக்குது. ஆதமை போல படைத்தான், ஆனால் அல்லாஹ்வுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனுடைய பிரம்மாண்டம் என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய படைப்பு என்ன, இவர் என்ன அப்படின்னு வழங்க மாட்டோமா? அல்லாஹ்வை போலவே இருக்கார்னு வழங்குகிறோம். இப்போ ஆதமலை சிலாத்தை விட்டுருங்க, நம்ம வந்து ஆதமலை சில மாதிரி தானே இருக்கிறோம், சைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது 60 மூலம் இருந்தார், நம்ம வந்து அதை விட கம்மியாக இருக்கிறோம்னு வைங்களேன், அதில் 10 பங்கு தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளும் ஆதம் மாதிரி தானே இருக்கிறோம், அதனால் நம்ம யாராவது அல்லா நினச்சோமா? நம்ம ஆதம் போல் இருக்கிறோம், ஆதம் அல்லாஹ் போல் இருந்தார், அதனால் நானும் அல்லா அப்படின்னு என்ன எவனுக்காச்சும் வந்திருக்கான் மனசில்? நம்மளும் ஆதம் மாதிரி தானே இருக்கிறோம், ஆதமுடைய பிள்ளைகள் அப்புறம் ஆதமுடைய சாயலான இருக்கிறோம், சைஸில் இல்லை ஆனால் ஆதமுடைய சாயலில் தான் இருக்கிறோம். அப்போ ஆதமுடைய சாயலில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாச்சும் நான் ஆதமின் சாயல், ஆதம் அல்லாவின் சாயல், எனவே நான் அல்லாவை போல் இருக்கிறேன் அப்படின்னு அவனாவது பேசியிருக்கானா, ஏன்னா நினச்சிருக்கிறானா? அப்போ அவனை போல் இல்லை தானே, அதுக்கு என்ன மாற்றம் வரலையே, அவனுக்கு நிகராக யாரும் இல்லைங்கிறீங்க, இப்போ நிகராக தான் இல்லை, அவரை போன்ற தோற்றத்தில் இருக்கிறது, ஆனால் நிகராக இல்லைங்கிறதான உங்களுக்கு பஞ்சாயத்து. அப்போ அல்லாவு கை இருக்குன்னு வரும்போதே என்ன செய்வாங்க, அது சொல்லும் போதே லகு ஐதீன் லாக்கு ஐதீனா, அவனுக்கு கரங்கள் இருக்கிறது நம்ம கரங்களைப் போல இல்லை. அதே மாதிரி இதை நம்ம அவ்வளவு சூரத்துன் லாக்க சூரத்தினா, அவனுக்கு சூரத்து இருக்கிறது நம்ம சூரத்தை போல இல்லை அப்படிங்கிறது. இது என்னன்னு கேட்டால், இந்த உருவம் அல்லாவுக்கு உருவம் இருக்குதான்னு கேட்கும்போது அந்த ஜமால் விவாதத்தில் கேட்டாங்க, அல்லாவுக்கு உருவம் இருக்குதுங்கிறீங்க, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னா உருவமுள்ளவர்கள் மாதிரி சிர்க்காயிடுதுன்னு இதே இதே கேள்வி கேட்டாங்க. இதில் சேக்கப்பத்துல்லா ஜமால் இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற தலைப்பில் பேசும் பொழுது, அல்லாவுக்கு உருவம் இருக்குது நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு உருவம் இருக்குது, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது, அப்போ என்னவாயிடுச்சு, அல்லாவை போல் வந்துட்டிங்களே, அவனை போல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நமக்கு விரிவாக விளக்க லாஜிக்காக கூட பதிலாம் சொல்லிக்கிற ஆதாரங்களோட. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாதமாக தான் இருக்கிறது, மேம்போக்காக வைத்து கொண்டு இது பேசுகிறாங்களே தவிர, அல்லாவுடைய வடிவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுனால ஆதம் அல்லாவை போன்றவர் என்கிற அர்த்தத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அது சும்மா இவங்களா விதண்டாவாதமாக என்ன செய்கிறாங்க, அது திணிக்கிறாங்க.